ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் B12 குறைபாடு உள்ளது என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். செல்களை ஆரோக்கியமாக வைத்திருத்தல் மற்றும் உடலுக்கு சக்தியை கொடுக்கும் செயல்பாட்டை இந்த விட்டமின் பி தான் மேற்கொள்கிறது. விட்டமின் பியிலேயே பல்வேறு வகைகள் உள்ளன. அவை என்ன மற்றும் அவை எந்தெந்த உணவில் உள்ளது என்பது பற்றி நாம் பார்ப்போம். விட்டமின் B12 நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. செங்குருதி சிறு துணிக்கைகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. B12 குறைபாடு ஏற்படும் போது இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புண்டு. முட்டை, சீஸ், பால், மீன், ஈரல் மற்றும் சிவப்பு இறைச்சி போன்றவற்றில் இந்த விட்டமின் B12 இருக்கிறது. விட்டமின் B6 நாம் உண்ணும் உணவுகளை சக்தியாக மாற்றுவதற்கு உதவுவதோடு தொற்றுக்களுக்கு எதிராக போராட உதவி புரிகிறது. இதன் குறைபாடு இரத்த சோகை, தோல்வியாதி, மன அழுத்தம், குழப்பம், குமட்டல் மற்றும் சொறி போன்றவற்றை ஏற்படுத்தும். கடலை, டுனா மீன், சால்மன் மீன், தானிய வகைகள், மாட்டிறைச்சியில் உள்ள ஈரல், சிக்கன் பிரஸ்ட், தர்பூசணி கிழங்கு மற்றும் பசலைக்கீரையில் இந்த விட்டமின் B6 இருக்கிறது. விட்டமின் B1 மற்றும் B2 நரம்பு மண்டலம் மற்றும் கண் பார்வைக்கு உதவுவதுடன் நாம் உண்ணும் உணவுகளை சக்தியாக மாற்றுவதற்கு உதவி புரிகிறது. பால், முட்டை மற்றும் பச்சை தாவர வகைகளில் இந்த வகை விட்டமின்கள் இருக்கிறது. விட்டமின் B3 உணவை சக்தியாக மாற்ற உதவி புரிவதோடு உணவு சமிப்பாடு மற்றும் பசியை ஏற்படுத்தும். கோழி இறைச்சி, மீன், ஈரல் மற்றும் வேர்க்கடலை போன்றவற்றில் இந்த விட்டமின் B3 இருக்கிறது. விட்டமின் B9 இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இது உதவுவதுடன் பிறப்பு குறைபாடு ஏற்படுவதை இது தடுக்கிறது. இறைச்சி வகைகள், தானியங்கள், பீட்ரூட், மீன், பச்சை தாவரங்கள் மற்றும் ஈரல் ஆகியவற்றில் இந்த விட்டமின் B9 இருக்கிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.